உலகத்தில் எங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோ தமிழில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஆமாங்க, நியூ ஹாலண்டில் T4 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் பவர் அட்டானமஸ் டிராக்டர் தான் இன்னைக்கான வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னப்பா சொல்கிறேன், நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் நியூ ஹாலண்டு எல்லாமே டீசல் டிராக்டர் தான் வந்து இருக்குது. ஸோ நீ என்னப்பா எலக்ட்ரிக் டிராக்டர் வந்து இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, கண்டிப்பாக ஃபியூச்சரில் இந்த எலக்ட்ரிக் டிராக்டர் தான் மிகப்பெரிய ரோல் வந்து பண்ண போகுது. ஸோ டீசல் டிராக்டருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் யார் இருக்க போகிறதா, கண்டிப்பாக இந்த எலக்ட்ரிக் டிராக்டர் இருக்க போகுது. அதில் ஒரு பிரபலமான கம்பெனி இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லாரும் நம்பி வாங்கக்கூடிய இந்த நியூ ஹாலண்ட் கம்பெனியில் ஒரு T4 அப்படிங்கிற எலக்ட்ரிக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து போட வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க, இந்த நியூ ஹாலண்டோடைய T4 எலக்ட்ரிக் பவர் அட்டானமஸ் டிராக்டரை பற்றி தெளிவாக நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனல் நீங்கள் பார்க்கறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனில் ஆல் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் போர் வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க பார்த்துடலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரிங்க, இன்னிருக்க காலகட்டத்தில் டீசல் டிராக்டர்ஸ் எல்லாமே என்ன தான் பெஸ்ட்டாக இருந்தாலும் ஃபியூச்சர் நோக்கி வந்து எல்லாருமே மூவ் வந்து ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படி இன்றைக்கி இவி பைக்ஸ், இவி கார்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறவங்களோ, அதே போல் மிகப்பெரிய வாகனங்களான ட்ரக்குகளும் ட்ராக்கிலும் இது வெளியே கிடையாது. அவங்களும் வந்து இதில் வந்து மாற்று கருத்தாக வந்து பார்த்திங்கன்னா புது புது விஷயத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதில் இந்த நியூ ஹாலண்டில் T4 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் பவர் அட்டானமஸ் டிராக்டர், அது என்ன அட்டானமஸ்னா முழுக்க முழுக்க டிரைவர்லெஸ் டெக்னாலஜியில் இந்த வண்டி இயங்குற மாதிரி வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ரோபோட் வந்து எப்படி மூவ் ஆகுமோ அதே போல் ஆளே இல்லாமல் வெறும் சமிக்கைகள் மூலமாக, சிக்னல்ஸ் மூலியமாகவே, நம்ம ஃபோன் மூலியமாகவே இந்த வண்டியை வந்து இங்கே கட்டுப்படுத்தி எல்லா இடத்துக்கும் ஓட்டுற மாதிரி தரமாக வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கால்டு அட்டானமஸ் டிராக்டர் அப்படிங்கிறது T4 தரப்பில் வந்து சொல்கிறாங்க. சரி, இந்த டிராக்டரில் அப்படி என்ன வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம பார்த்துடலாம். நியூ ஹாலண்டுடைய புத்தம் புதிய பரிணாமம் மற்றும் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிராக்டர் தான் இந்த T4, அதாவது நியூ ஹாலண்ட் T4 எலக்ட்ரிக் பவர் டிராக்டராக வந்து சொல்கிறாங்க. முதல் ஒரு புரோட்டோடைப்பை வந்து நியூ ஹாலண்டில் உருவாக்கி அதுவும் அட்டானமஸாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இவங்களுடைய சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து முழு முழைப்போடு வந்து இருந்திருக்காங்க. அதே போல் இதோட முதல் லுக் வந்து எங்கே ரிவீல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸ் அரிசோனல் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எல் வந்து கொண்டாடினாங்க. அந்த ஒரு எக்ஸ்போவில் தான் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் வந்து இவங்களோட டிராக்டர் வந்து ரிவீல் பண்ணி மக்களுக்கு வந்து நாங்களும் வந்து எலக்ட்ரிக்கில் வந்து முன்னாடி வந்துகிட்டு இருக்கோம், ஸோ இதுக்கப்புறம் எங்களோட ப்ராடக்ட்ஸும் வந்து முழுக்க முழுக்க சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டினாங்க. இது இவங்க தனியாக வந்து பண்ணலைங்க, ஏன்னு கேட்டால் இவங்க வந்து கொலாபரேஷன் வந்து பார்த்தா மொனார்க் டிராக்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட டை அப் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு T4 வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. மொனார்க் யாரும் பார்த்தா இவங்க ஒரு எலக்ட்ரிக் அக்ரி மெஷின் இனோவேட்டர் கம்பெனி, கலிஃபோர்னியா யூஎஸ்ஏல இருந்து பிளேஸ்டாக இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஹாலண்டோட கொலாப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஹாலண்ட் T4 டிராக்டர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொனார்க் டிராக்டர் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணா கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இவங்களும் ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் டிராக்டர் கம்பெனி தான், கூடிச்சு அந்த விண்ணம் வந்து போட்டுடலாம். இந்த எலக்ட்ரிக் டிராக்டர் பற்றிக்கும் பவர் வந்து எப்படி இருக்கும், ஏன்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக் டிராக்டர் வாங்குறோம், நம்ம நார்மல் டிராக்டர் ஒரு 50 HP 40 HP எங்களுக்கு மிகப்பெரிய டார்கு, மிகப்பெரிய பிக்கப் வந்து எல்லாமே இருக்கும். இந்த ஒரு எலக்ட்ரிக் டிராக்டரை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு பவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட இந்த ஒரு நியூ ஹாலண்ட் T4 ஹெச்பி பார்த்தீங்கன்னா 0 ஆரம்பித்து ஒரு 120 HP பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, உச்சகட்ட டார்கான 440 Nm டார்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 4-wheel டிரைவ் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது, ரொம்ப சூப்பரான விஷயம் இல்லைங்க. எஸ், அதே போல் மிகப்பெரிய மேக்ஸிமமான ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப 40 km/h அப்படிங்கிற ஸ்பீடை வந்து எட்டக்கூடியது இந்த எலக்ட்ரிக் டிராக்டருங்க. என்னதான் நம்ம இருந்தாலும் சிங்கிள் சார்ஜ் போட்டால் எவ்வளோ நாளுங்க அங்கே வேலை செய்ய முடியும், எவ்வளோ மணி நேரம் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம கேட்க முடியும், ஏன்னா நாள் கணக்கெலாம் கிடையாது. ஸோ நீங்கள் சிங்கிள் சார்ஜ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுதும் வேலை செய்யலாங்கிறது வந்து இவங்க கண்டுபிடிச்ச ப்ரோட்டோடைப் மாடல் வந்து சொல்கிறாங்க. பட் ஆவரேஜ் நம்ம ஃபீல்டில் வேலை செய்யும்போது கண்டிப்பாக இந்த ஒரு சார்ஜ் ஃபுல்லாக கிடைக்குங்கிறது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும். சரி, நம்ம ஃபாஸ்ட் சார்ஜர் மூலமாக போடுறப்ப நம்ம எவ்வளோ நேரத்தில் வந்து சார்ஜ் வந்து ஏற்றலாம் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வாகனத்துக்கு நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜர் மூலமாக சார்ஜ் போடனா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் 100% பவர் கெப்பாசிட்டியை சார்ஜை வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். இந்த வண்டி நாங்கள் வாங்கல என்னங்க எங்களுக்கு பெஸ்ட்டுன்னு வந்து கேட்பீங்க, கிட்டத்தட்ட நோ வைப்ரேஷன், நோ பொல்யூஷன் மற்றும் லெஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத வந்து நியூ ஹாலண்ட் தரப்பில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக் வாகனங்கள் மூவ் ஆகும்போது சொல்கிறதா, ஏன்னா நம்ம கம்பேர் டு நம்ம நம்ம நார்மல் டிராக்டர் ஓட்டிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு எலக்ட்ரிக் டிராக்டர் ஓட்டும் போது உங்களுக்கு சவுண்ட் வந்து இருக்காது, ஸோ அதனால் உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்காது, ஒரு ஸ்மூத்தான ரைடு வந்து கொடுக்கக்கூடியது. பட் பேட்டரியோட இங்கே விலைன்னு கேட்குறப்ப தான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்துருக்கும். டிராக்டரோட பாதி ரேட்டில் வந்து உங்கள் பேட்டரியை கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து வாங்கிடுவாங்க. அது மட்டும் தான் இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் டிராக்டரில் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கப்படுகிறது. சரிங்க, வேறு என்ன தான் இந்த டிராக்டரில் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டர் பாடி முழுவதும் அது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சென்சார்களாக நினைச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த ஸ்மார்ட் சென்சார் எல்லாமே AI பவர்டு கேமராஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு கேமராவுடைய வந்து லிங்க் ஆகிருக்கு. ப்ளஸ் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு கண்ட்ரோல் யூனிட்டும் வந்திருக்கு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒரு டிராக்டரை வந்து ஆள் இயக்காமல் முழுவதும் அட்டானமஸ் டிராக்டர் தானியங்கவே இருக்கக்கூடிய மாதிரி தான் அந்த பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இத்தனை கேமராஸை வச்சு அதை சென்ஸ் பண்ணி அதை ஒரு கண்ட்ரோல் யூனிட் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அதை ஓட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விவசாயிகள் ரிமோட் மாதிரி ஒரு ஆப்ஷன்லையும், இல்லை வந்து அவங்களுடைய டேப், மொபைல், PC அப்படின்னு சொல்லிட்டு எங்கிருந்து வேண்டுமானாலும்
அவங்களுடைய இந்த P4 எலக்ட்ரிக் டிராக்டரை ஆஃப் செய்யலாம், ஆன் செய்யலாம், என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம், என்ன மாதிரி வேலைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏர் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நின்று ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஒரு ஏக்கரை நீங்கள் பவுண்ட்ரியில் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஏர் ஓட்டி கொடுங்க, இவ்வளோ டெப்த்தில் வேண்டும், இவ்வளோ மணி நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் சமிக்கைகளை மட்டும் சிக்னல்ஸை மட்டும் அமைச்சா போதும், இந்த ஒரு டிராக்டர் தரமாக தன்னுடைய வேலையை வந்து செஞ்சு முடிச்சோம். இதனால் உங்களுக்கு ஆள் செலவு இன்னும் பல வகையான செலவுகளை குறைக்கலாம் அப்படிங்கிறது கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 360° கேமரா வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது வந்து விர்ச்சுவல் பேஸ் சிஸ்டத்தை வந்து இந்த வண்டிக்கு வந்து புகுத்திருப்பாங்க. அதாவது நம்ம கேட்கலாம், இப்போ ஏர் ஓட்டும் போது ஃப்ரண்ட்டில் ஒரு மரமோ ஆளோ ஒரு மாடோ கூட வந்தால் எப்படி இந்த வாகனத்தால் அதை வந்து சென்ஸ் பண்ண முடியும்னு கேட்பீங்க. ஆமாங்க, இதுக்கு முன்னாடியே வந்து ப்ரோட்டோடைப்பில் வந்து பண்ணும்போது ப்ரோக்ராம் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வயலில் போகும்போது என்னென்ன மாதிரி ஆப்ஸ்டக்கல்ஸ் வருங்கிறத வந்து ஒரு விஷுவல் பேஸ்டில் இந்த ஒரு 360 கேமராவில் இந்த வண்டிக்கு வந்து புகுத்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல மாடு தான் வருதுன்னா கேமரா மூலமா சென்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு மாடு மாதிரி ஒரு விர்ச்சுவல் கான்செப்டை வர வச்சு அந்த இடத்துல வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடை குறைச்சி வண்டி வந்து ஸ்டாப் ஆகிடும். எப்போ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகுதோ அப்போ இந்த வண்டி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இது எந்த மாதிரி மனிதர்கள் விலங்குகள் எதை பார்த்தாலும் கரெக்டாக ஸ்டாப் ஆகிற மாதிரி சேஃபான கான்செப்டை கொடுத்துருக்காங்க. மேலும் பார்க்குறப்ப சின்க்ரோமைஸ்டு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு டிரைவர் இதை ஓட்டினாலுமே ஒரு சுப்பீரியரான பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து இதில் வந்து பில்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓட்டுறதுக்கான ஒரு எல்லா ஃபீலுமே உங்களுக்கு கிடைக்குங்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க அட்டானமஸ் எல்லா இடத்துலையும் வந்து நடக்க போகிறது கிடையாது. குறிப்பிட்ட சில இடத்துல கண்டிப்பாக இதை வந்து மனிதர்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஓட்டுறதுக்கான ஒரு சூப்பரான ஃபீலை வந்து கொடுக்குற மாதிரி நியூ ஹோல் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிராக்டர் பார்க்குறப்ப T4 எலக்ட்ரிக் பவரில் ஒரு டிராக்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட கலர் பார்க்குறப்ப நியூ ஹோலனுடைய கிளீன் ப்ளூ கலரை வந்து, அதாவது நாங்கள் பியூர் எலக்ட்ரிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு டிராக்டர் பில்ட் பண்ணியிருக்காங்க. என்னப்பா எலக்ட்ரிக்ல மட்டும் தான் டிராக்டர் லான்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால், அது மட்டும் இல்லைங்க, T7 அப்படிங்கிற ஒரு மீத்தேன் பவர் இல்லை எல்என்ஜி லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸஸில் லான்ச் ஆகிற மாதிரி ஓடுற மாதிரியான ஒரு சுப்பீரியரான டிராக்டரும் வந்து ரெண்டு டிராக்டர் வந்து இந்த டெக்டேயில் வந்து லான்ச் பண்ணி வந்து விட்டுருக்காங்க. கண்டிப்பாக நியூ ஹாலண்டில் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் டிராக்டர் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. இது மட்டும் இன்னும் சில கம்பெனிகளும் வச்சிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடு சிலமே டக்கு டக்கு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கூட இணைஞ்சிருங்க நண்பா. மிக்க நன்றி. தேங்க்யூ.